நீங்கள் நம்மளுடைய கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா நம்மளுடைய பிஎஸ்டி கலெக்ஷன்ஸ், இது ரெண்டுத்தில் எது வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 3D டெக்ஸ்ட் மார்க்கப் வந்து கிடச்சிருக்கும். இதை வந்து நான் வந்து அடோபோட பிரிட்ஜ் இந்த சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு இருக்கிறது தெரியும். இந்த 3D கலெக்ஷன்ஸை எப்படி நாம் நம்மளுடைய ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணிக்கலாம்? இப்போது பார்த்திங்க அப்படின்னா நிறைய டைப்பில் இங்கே வந்து மார்க்கப் வந்து அவைலபிள், இது வந்து 3D டெக்ஸ்ட் நிறைய வந்து அவைலபிள். இதை நம்மளுடைய விஷயங்களுக்கு எப்படி நாம் எஃபெக்டிவாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஆன டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஃபோட்டோஷாப் 7.0 பயன்படுத்த முடியாது. இதனுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிசி வெர்ஷனில் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸோ இல்லை கோர்ஸோ வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேரையும் நாம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்போம். அதே நீங்கள் 2020, 2021, 2023 வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம், அதில் நீங்கள் பயன்படுத்தணும். நான் வந்து இப்போ ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன், என்கிட்ட 2022 இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே ஒவ்வொன்றுமே பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு வகையில் இருக்கும். ஆனால் நாம் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே இது எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ராஜெக்ட் பேஸ்டு தான் இதை எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா இது முழுக்க முழுக்கவே ஆன்லைனில், அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய விஷுவலாக ஸ்டன்னிங் பண்ணக்கூடிய இடங்களில் தான் நம்ம இதை பெரும்பாலும் பயன்படுத்துவோம் அப்படின்றதுனால இதோடைய ரெசுலேஷன்ஸும் ஓரளவுக்கு பிரிண்டிங் அளவில் இல்லாத ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இடங்கள் எந்த மாதிரியான இடங்களோ அந்த இடங்களை பொறுத்து அழகாக வந்து உங்களால் வந்து பயன்படுத்த முடியும். எடுத்துக்காட்டுக்கு இந்த பிஎஸ்டி 3D டெக்ஸ்ட் எஃபெக்ட் அப்படின்றத நான் ரேண்டமாக தான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு எதை வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆயிடுச்சு, நான் ஒரு 4-5 சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால இதை கிளிக் பண்ணால் எனக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் ஓப்பன் ஆகிற மாதிரி போகுது, அதனால் நான் வந்து எழுத்து இந்த மாதிரி விட்டுக்கிறேன். நீங்கள் அப்படியே டைரெக்டாக போய் ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நீங்கள் ஃபோல்டர் வழியாக போயிட்டு விசிட் பண்ணும்போது, இப்போ நான் வந்து இந்த இதை வந்து என்கிட்ட இருக்கிற கலெக்ஷனாகவே நான் வந்து இதை விசிட் பண்ணுறேன் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வந்து ஷோ ஆகாது. இப்படி எனக்கு ஷோ ஆகலை அப்படின்ற விஷயத்துக்கு தான் நம்ம வந்து பிரிட்ஜை பயன்படுத்துகிறோம். இப்போ எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும், ஓப்பனும் வந்து பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா லேயரில் பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா கிளிக் யுவர் நேம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கீழே அதுக்கு தேவையான லைட்டிங்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருக்குறாங்க. 3D எஃபெக்ட் முழுக்கவே இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் 3D எஃபெக்ட்ஸ் இல்லதெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் சிம்பிளாக இந்த பட்டனை டபுள் கிளிக் அடிச்சிங்கன்னா போதும், ஓப்பன் ஆகிடும். இங்கேருந்து நீங்கள் மாற்றிக்கிட்டால் போதும். இப்போது இது வந்து ஒரு ஃபாண்ட்டாக இருக்குது. இப்போ இது ஃபாண்ட்டு, இந்த ஃபாண்ட்டு பார்த்திங்க அப்படின்னிங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா சம்திங் சோப்பின் ஸ்கிரிப்ட் அப்படின்னு இருக்குது. நீங்கள் அந்த வார்த்தையை வந்து கூகுளில் தேடுங்க, சோப்பின் ஸ்கிரிப்ட் ஃபாண்ட் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த 101 டா ஃபாண்ட்டு இந்த மாதிரியான வெப்சைட்டில் மட்டும் போங்க. 101ன்றது ரொம்ப ஜெனுவனான ஒரு இது, அதே போல் டா ஃபாண்ட்டு. மற்ற இதுங்களில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் போகிற இடங்கள்லேயும் நமக்கு நிறைய சிக்கல்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஃபாண்ட்டு தான் இல்லைங்களா, நான் வந்து டவுன்லோட் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் வந்து எங்கே வேணுமோ அங்கே டவுன்லோட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டவுன்லோட் பண்ண ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறேன், இங்கே இருக்குது. டபுள் கிளிக் பண்ண அப்படின்னா ஓப்பன் ஆகும். இன்ஸ்டால், ஜஸ்ட் இன்ஸ்டால் கொடுத்தா போதும், எனக்கு இந்த ஃபாண்ட் வந்து இன்ஸ்டால் வந்து ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ரேராக வந்துச்சு, நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன், கேன்சல் கொடுத்துட்டு ஒன்ஸ் திரும்பவும் அதே தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி கிளிக் பண்ண அப்படின்னா எந்த ஒரு கேள்வியும் கேட்கல. ஜஸ்ட் பர்புள்ன்ற இடத்துல என் பேர் வளவன் போட்டுட்டு சேவ், வெறும் ஜஸ்ட் சேவ் கொடுத்துட்டேன். ஃபைலில் போய் பார்த்தேன் அப்படின்னா என் பேர் வந்து அந்த இடத்துல வந்து மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக என்னால் வந்து என்ன பண்ணிக்க முடிஞ்சிச்சு, இந்த பேரை வந்து இது பண்ணிக்க முடிஞ்சிச்சு. உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு மேலே சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த பேக்ரவுண்டு வேணாம்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டை எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான இதெல்லாம் தெரியும். அதுலேயே தான் இந்த 3D இங்கே ஒவ்வொன்றும் உங்களால் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து உங்களால் வந்து மேலே அந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, மேலே கீழே அந்த டெக்ஸ்ட்டை வந்து உங்களால் வந்து இது பண்ண முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படின்றத, இந்த ஆப்ஜெக்ட் மொத்தமாகவே தூக்கிட்டு இப்போ வெறும் டெக்ஸ்ட்டு மட்டும் தான் நமக்கு இருக்குது. இப்போது இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் உங்களால் எடிட் பண்ணிக்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா சேவ் அஸ் காப்பி இதை கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதில் பிஎன்ஜி, இந்த பிஎன்ஜியை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி ஒன்று போயிட்டு எங்கே வேணுமோ அங்கே இது பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நேராக போயிட்டு எக்ஸ்போர்ட் என்னவா வேணும் அப்படின்னா குயிக் எக்ஸ்போர்ட் பிஎன்ஜி, இப்படி பிஎன்ஜியை உங்களால் சேவ் பண்ணிக்கலாம். இது டேரெக்டாகவே பிஎன்ஜி தான் வரும், எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல சேவ் பண்ணிவிட்டு சேவ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா போதும். திரும்பவும் நான் வந்து ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் தான் நான் சேவ் பண்ணிக்கிறேன், அந்த 600 பேரில் இந்த பாருங்கள், இந்த 600 பேரில் எனக்கு ஃபைல் தனி ஃபைல், இது வந்து ஒரு பிஎன்ஜி ஃபைல். இந்த பிஎன்ஜி ஃபைலை உங்களால் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஒரு புது ஃபைலை வந்து போடுறேன், இதுக்கு வந்து சைஸ் வந்து A4 இருக்குது, A4 வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபைல் எங்கே, அந்த ஃபைல் இங்கே இருக்கா, இங்கே இருக்குது.
இதை எடுத்துகிட்டு வந்து இந்த அன்டைட்டில் கொண்டு வந்து விட்டுட்டேன் அப்படின்னா பரவாயில்ல, பெருசாகவே இருக்குது. நாம் எதிர்பார்த்த அளவுக்கு எல்லாம் கட்டி கூட பிரிண்ட் மீடியமுக்கு தேவையான அளவுக்கு பெருசாகவே இந்த ஃபைல் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து உள்ளே வந்து வச்சுக்கலாம். பேக்ரவுண்ட் எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா பிளாக்ல இருக்கும்போது இந்த கோல்டு கலர் நல்லா எலாபரேட்டடாக தெரியும் அப்படின்றதான் நிஜம். அதுக்காக நீங்கள் உங்கள் பேக்ரவுண்டை வந்து பிளாக்காக தான் வச்சுக்கணும்னு இல்லை, வேறு சில கலர்ஸையும் உங்களால் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துக்கிறது அப்படின்னு நல்லது. நான் வந்து ஒரு மெரூன் கலர் இந்த மாதிரியான கலர்ஸில் யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு அது கொஞ்சம் அழகாக எடுத்து தரும். ஓகே, இப்போது ஒரு இது இந்த மாதிரி இருக்குது, வேறு என்ன ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து பார்ப்போம். நான் வந்து திரும்பவும் இங்கே இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி இதை யூஸ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், நான் நோ கொடுத்துட்றேன். ஒவ்வொரு தடவையும் எனக்கு யூஸ் பண்ணிவிட்டு முடிச்சிடறேன். இப்போ இந்த வேலண்டைன் அதே சேம் ப்ரொசீஜர், ஓப்பன் பண்ணுறேன், நோ கொடுக்குறேன். இந்த இடத்துல ரிப்ளேஸ் யுவர் டெக்ஸ்ட், ரிப்ளேஸ் யுவர் டிசைன் அப்படின்னு இருக்குது. இந்த டிசைனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் ஏதுன்னு தெரியும். ஆல்ரெடி அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்களால் வந்து இந்த இதெல்லாம் மாற்ற முடியும். டெக்கரேஷன், வேறு என்ன டெக்கரேஷன் கொடுத்துருக்காங்களோ அது இந்த பேக்ரவுண்டை போயிச்சிங்கன்னா பேக்ரவுண்டு போயிடும் முழுக்கவே. இப்போ நான் ரிப்ளேஸ் டெக்ஸ்ட் டபுள் கிளிக் அடிக்கிறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஹாப்பி வேலண்டைன். இப்போ டெஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், ஃபாண்ட்டு நேம் இருக்கா அதே தான், ஜோசிகோ ரெகுலர். திரும்பவும் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜோசிகோ ஃபாண்ட் ஃப்ரீ டவுன்லோட் அதே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேறு சில ஃபாண்ட்ஸில் வந்து கிடைக்குது. நான் வந்து மேக்ஸிமம் இந்த டா ஃபாண்ட்ஸ், இந்த டிஎஃப் ஃபாண்ட்ஸ் அப்படின்ற செக்ஷனில் இது வந்து சேருது. அப்போது இது வந்து லைசன்ஸ்டா ஃப்ரீயா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எங்கேயோ சம்திங் போகுது, அதனால் ரொம்ப போக தேவையில்லை. ஃபஸ்ட்டில் இருக்கிற இடத்துக்கு போய் பார்க்குறேன், ரெகுலர் ஃபாண்ட் தான் போட்டிருக்கு, ஜோசிகோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற ஒரு ஃபாண்ட்டை இங்கே இருக்குது, டவுன்லோட் வந்து பண்ணுங்கள். ஒவ்வொரு வெப்சைட்டுக்குள்ளேயும் நம்ம போகும்போது கொஞ்சம் கவனத்தோடு போகிறது அப்படின்றது நமக்கு சேஃப்டி. ஓகே, ஓப்பன் பண்ணுறேன், ரெகுலர் டிஃபை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் இப்போ நான் போனதுக்கப்புறம் பர்த்டே அப்படின்னு வந்து போட்டேன், சேவ். பக்கத்தில் கிளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பர்த்டே அப்படின்றது வந்துருச்சு. அந்த ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபாண்ட் யூஸ் பண்ணுவோம், சோப்பின். அப்போது சோப்பின் ஃபாண்ட்டை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவோம் சோப்பின். அதே சோப்பின் ஸ்கிரிப்ட் இங்கே இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோப்பின் ஸ்கிரிப்ட் இருக்குது. பக்கத்தில் வந்தோம் அப்படின்னா சோப்பின் ஃபாண்ட்டுக்கு வந்து மாறிடுச்சு. பட் இந்த சோப்பின் ஃபாண்ட்டு கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல, அதாவது இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எஃபெக்டை வந்து இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் எஃபெக்டை கிளிக் பண்ணி பாருங்கள், ஒரு வேலை எஃபெக்டில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து ஸ்ட்ரோக்கு வச்சுருக்காங்க, ஆனால் வந்து ஃபில்லை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து நன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து நடக்குது. இப்போது இதோடைய ஸ்டைல் ஆல்ட் எல் ஒய்ஏ இது வந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா மொத்தமாக வந்து மறைஞ்சிருச்சு. நான் வந்து வேறு ஒரு அதே ஒயிட் கலர் ஃபாண்ட்டை போட்டு சேவ் கொடுத்துட்டு பக்கத்துக்கு வந்தேன் அப்படின்னா இப்போது ஃபீல்டு கலராக, ஸ்ட்ரோக்காக இருந்தது வந்து ஃபீல்டு கலராக உங்களுக்கு வந்துருச்சு. நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதுவும் உங்களுக்கு தேவையில்லாத சில ஆப்ஷன்ஸ், இந்த டெக்கரேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த டெக்கரேஷன் அப்படியே தூக்கிடுங்க, உங்களுக்கு போகும். இப்போ இந்த பேக்ரவுண்டு வேணும்னா நீங்கள் வச்சுக்கோங்க, பேக்ரவுண்டு வேணான்னா போட்டுட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதே தான், எக்ஸ்போர்ட் குயிக் பிஎன்ஜி, தேவைக்கு தகுந்தபடி டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், நோ கொடுத்துறேன். எப்போவுமே நோ கொடுத்துறது நல்லது, ஏன்னா அந்த ஃபைல்ஸ் நமக்கு எப்போவும் அவைலபிளாக இருக்கும். அதே போல் பர்த்டே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பர்த்டே வந்துருச்சு. இப்போது வேறு ஏதாவது ஒரு ஃபைல்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு பர்த்டே டிசைன் அப்படின்னு வந்து போகிறேன். பர்த்டே ஆல்பம், பர்த்டே டிசைன் கலெக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா போகலாம். நான் இந்த முதல் பர்த்டே இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன். இப்போது இதில் இந்த பர்த்டே அப்படின்ற இந்த வார்த்தையை கொண்டு வந்து அழகாக வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்மளால் வந்து எங்கேயா ஒரு இடத்துல வேணுன்றத நம்ம இப்படியே அழகாக வந்து நம்மளால் ப்ளேஸ் பண்ண முடியும். இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம இந்த மாதிரி தான் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கும். ஒவ்வொரு விஷயங்களை நீங்கள் உள்ளே சேர்க்க உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஈஸியாக இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து பண்ண முடியும். இந்த இங்கே இருக்கக்கூடிய எல்லா 3D டெக்ஸ்ட்டுமே உங்களால் வந்து எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைக்கு தகுந்தபடி ஒர்க் பண்ணிக்க முடியும். ஈஸியாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்றத தான் இதில் நம்ம வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். வேறு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான ஃபைல்ஸ் இருக்குது, இந்த கலெக்ஷன் வேணும் உங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருப்போம். நேராக அது நம்மளுடைய இந்த வெப்சைட்டுக்கு வரும். உங்களுக்கு இந்த கலெக்ஷனில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கீழே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் கம்ப்ளீட் டெமோவாகவே கொடுத்துருக்குறோம். இங்கே இதில் என்னென்னலாம் உங்களுக்கு அவைலபிளோ எல்லாமே இந்த இடத்துல வந்து டெமோ இருக்குது. இந்த டெமோவை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ வாங்கிக்கலாம். அது கூட உங்களுக்கு 5000 ஃபாண்ட் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும், இதோட
அதோடைய எல்லா ஒர்த்தும் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறப்ப இருக்கக்கூடிய ப்ரைஸ் தான் எல்லா டைம் இருக்குமா அப்படின்னா இருக்காது. இதோட ப்ரைஸ் வந்து சீக்கிரத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னீங்கன்னா உடனே இந்த ஆஃபரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த கலெக்ஷன் மட்டும் வேணாம், கோர்ஸோட சேர்த்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே வந்து கோர்ஸ்க்கான லிங்க்கையும் கொடுக்குறோம். அந்த லிங்க்கையும் பயன்படுத்தி நீங்கள் நம்மளுடைய ஃபோட்டோஷாப் கோர்ஸோ இல்லை கிராஃபிக் டிசைன் கோர்ஸோ வாங்கி நீங்கள் உங்களுடைய கெரியரை வந்து பில்டப் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யாருக்கு தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மொதல் தடவை வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பெல் ஐக்கானை தட்டிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.